ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான் வந்து ஆக்சுவலாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்டே கேட்டிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு இது நான் ரீசண்டாக படித்தேன் கண்டிப்பாக இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மற்ற சைட்ஸ்லையும் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்கனாமி இந்தளவுக்கு க்ரோஆாகதோ அந்தளவுக்கு நம்மளோட ஃபண்டும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு பேஸ் பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நம்ம அதில் ஒரு ஸ்ட கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் நம்ம கரெக்டான ஸ்டாக்கை எப்படியாவது சர்ச் பண்ணி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்துடும் அதே மாதிரி நாம் அந்த ஸ்ட இன்வெஸ்ட் பண்ணும் போதே ஒரு லாக்இன் பீரியோட இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ அந்த விதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கூடுதலாக மற்ற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை ரெஃபர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் நம்மளோட பலருக்கும் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா நல்லாவே தெரியும் ஆனால் எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ஸோ இதை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இது ஒரு நல்ல பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதலீட்டு முறையை இன்னும் கூட பலரும் தெரிஞ்சிக்காத இந்த எஸ்டிபி பற்றி நம்ம தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதாவது நம்ம எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ஷியலாக பண்ணணும்னு சொல்லுவோம் ஸோ ஃபிக்ஸடாக ஒன்று கோல்டில் ஒன்று உலக அளவில் எல்லாருமே அப்படிதான் தான் இருக்காங்க ஒரே செக்டாரில் ஒரே போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகாமல் தகுதி வாரியாக பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடுற சில பேருக்காக இந்த எஸ்டிபியை பற்றி நம்ம பேசலாம் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் எஸ்டிபி அப்படிங்கிறது ஒரு நிதி தட்டம் கிடையாது அது ஒரு முதலீட்டு முறை ஸோ இந்த முறையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம் ஒருத்தர் வந்து தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒரு தொழிற்சாலைக்கு வித்துட்டார் அதுக்கு அந்த தொழிற்சாலை வந்து கொடுக்குற அமௌண்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் அந்த பணத்தை என்ன செய்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது நீண்ட காலத்தில் நல்ல லாபம் தரும் ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்ற இறக்கத்தோடு இருக்கு ஸோ ஒட்டுமொத்த பணத்தையும் பங்கு சந்தை சார்ந்த ஃபண்டில் முதலீடு செய்வது ஒரு நல்லதல் நல்லதல்ல அப்படின்னு கருதி அவர் என்ன பண்றாருன்னா தான் முதலீடு செய்த பெண் சரி சந்தை வந்து மேலும் சரிதால் தனது முதலீடு என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி கூறி அந்த இன்வெஸ்டர் கிட்ட இருக்கு அப்போதிக்கி அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கொடுக்குற சஜெக்ஷன் எஸ்டிபி ஸோ இதில் வந்து முதலீடு செய்ய சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பத்து லட்சத்தை லிக்விட் ஃபண்டில் முதலீடு செய்து விட்டு பின்னர் அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை எடுத்து அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பங்குச்சந்தை சார்ந்த இக்விட்டி ஃபண்டில் முதலீடு செய்து வர வேண்டும் ஸோ லிக்விட் ஃபண்டில் இருக்கும் மீதம் இருக்கும் தொகைக்கு ஆண்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வரை தொடர்ந்து வருவாய் கிடைக்கும்னு சொல்றாங்க அதே சமயம் இக்விட்டி ஃபண்டுகளில் படிப்படியாக முதலீடு செய்யப்பட்ட அவரது தொகைக்கான லாபத்தையும் அவர் பெறுவார் குறிப்பா பல்வேறு விலைகளில் ஃபண்ட் யூனிட்டுகள் வாங்கப்படுவதால் அதிகளவில் யூனிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதாவது மொத்தமாக முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை எப்படி எஸ்ஐபியாக மாறும் அப்படின்னு கேட்குறீங்களா அதை செய்வது தான் எஸ்டிபி ஒரு மொத்த தொகையை கூட எஸ்ஐபி எனப்படும் முறையான முதலீட்டு திட்டம் அதாவது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க எஸ்டிபி திட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒட்டுமொத்த தொகையையும் கடன் திட்டத்திலோ அல்லது லிக்விட் ஃபண்டிலோ முதலீடு செய்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு மாத்துறாங்க லிக்விட் ஃபண்டிலிருந்து இவ்வளவு தான் எடுக்க வேணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இல்லாததால அத்துடன் அதை எடுக்கும் போது எந்த கட்டணமும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்க பணத்தை லிக்விட் ஃபண்டிலேருந்து இருந்து ஃபண்டுக்கு மாற்றலான்னு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் பலரும் லிக்விட் ஃபண்டை வந்து விரும்புறாங்க நம்மளோட ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னமும் எஸ்ஐபி முறையிலேயே முதலீடு செய்து அதற்கான பலன பெறுறீங்க ஒரு சரியான முதலீட்டு வாய்ப்பை எதிர்நோக்கி சேமிப்பு கணக்கில் வைக்கப்பட்டிருக்கும் பணத்துக்கு சுமார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டுமே வட்டி கிடைப்பதை விட இது நல்லதுங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த இன்வெஸ்டரு பத்து லட்சம் ரூபாயை லிக்விட் ஃபண்டில் முதலீடு செய்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் தலா இருபத்தைந்து ரூபாயை எடுக்கும் முறையை தேர்வு செய்யலாம் லிக்விட் ஃபண்டில் இருக்கும் அவரது பணம் சற்று அதிக வருவாயை ஈட்டி தருவதுடன் அதிக யூனிட் அதாவது ருபிகாஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாகவே மொத்த தொகையாக முதலீடு செய்வதை விட எஸ்டிபி சிறப்பான பலன்களையே கொடுக்கக்கூடும் ஏன்னா முதலீடு செய்யப்படும் பணம் அதிக வருவாயை ஈட்டி தருவதுடன் எஸ்ஐபிக்கான செலவும் குறைவாகவே இருக்கக்கூடும் ஸோ ஒரு எஸ்டிபி திட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு மதிப்பு மிக்கதாக இருப்பதற்கான சில முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சந்தையின் ஏற்ற இறக்கம் எப்போது இருக்கும் என்பதை கணித்து உண்மையிலேயே மிகவும் கடினமான மற்றும் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று விதிமுறை அடிப்படையிலான அணுகுமுறையை பின்பற்றினால் எஸ்டிபி முறை சந்தை ஏற்ற இறக்கத்தை தாண்டி செயல்படும் அதே மாதிரி என்ஐவி எனப்படும் நிகர சொத்து மதிப்பு உயரும் போது உங்கள் மொத்த தொகைக்கு ஆதாயம் கிடைக்கும் அதுவே என்ஐவி குறையும் போது நீங்கள் அதிகமான யூனிட்டுகளை பெறுவீர்கள் நீண்ட காலத்துக்கு எஸ்ஐபி போன்று எஸ்டிபியும் செயல்படுவதுடன் முதலீட்டுக்கான செலவை குறைத்து உங்கள் வருவாய் அதிகரிப்பதை உறுதி செய்யும் பொதுவாக எஸ்டிபிகள் உங்களுக்கு ரெட்ட பலனை கொடுக்கும் முதலாவது முதலீடு செய்யாமல் சும்மா இருக்கும் பணம் வங்கி சேமிப்பு கணக்கில் கிடைப்பதை காட்டிலும் லிக்விட் ஃபண்டில் அதிக வருவாயை ஈட்டித்தரும் மேலும் எஸ்டிபி முறையிலான ஈக்விட்டி ஃபண்ட் முதலீடு மூலம் சராசரியாக அதிக யூனிட்டும் கிடைக்கும் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கத்தில் இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையில் எஸ்டிபி முறையிலான முதலீடு லாபகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க மொத்த தொகை முதலீடு என்பது ஒரே ஒரு தடவை மட்டுமே செய்யும் பொறுப்பாக மாறுது ஒருவேளை பங்குகளின் விலை குறைந்தால் உங்கள் ஒட்டுமொத்த தொகையின் மதிப்பும் சந்தை மதிப்புக்கு ஈடாகதாவது மார்க்கெட் டூ மார்க்கெட் லாசஸ் எம்டிஎம் குறைஞ்சிடும் அதே சமயம் அளவீடு அணுகுமுறையுடன் கூடிய ஒரு எஸ்டிபி திட்டம் ஏற்ற இறக்கங்களையும் தாண்டி முடிவெடுக்கும் சுமையை குறித்தது எஸ்டிபியில் தீவிரமான ஒரு சார்பு தவிர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க மொத்த தொகை முதலீடு அப்படிங்கிறது வரும்போது சந்தையின் அப்போதைய நிலைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு வருவாய் அமையும் அதாவது நிஃப்டி புள்ளிகள் பிஇ விகிதம் வாங்கும் விலை ஃபண்டு தேர்வு இதெல்லாம் அடிப்படையில் இருக்கும் ஒரு எஸ்டிபியில் அதன் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக இல்லைன்னா ஃபண்டை நீங்கள் மாற்றிக்கலாம் எஸ்டிபிகள் முதலீட்டாளர்களுக்கு சில வரிச்சலுகையும் அளிக்குது எஸ்டிபி முறையிலான முதலீட்டு திட்டத்தினால் நீங்கள் வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவீர்கள் என்பதை மிக முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டில் முதலீடு செய்து அதிலிருந்து அவ்வப்போது ஒரு தொகையை எடுத்து ஈக்குவிட்டி ஃபண்டில் முதலீடு செய்யும் போது அவை ஒவ்வொன்றுமே லிக்விடு ஃபண்டிலிருந்து கிடைக்கும் வருவாயாக கருதப்படும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் முதல் நிலை லிக்விட் ஃபண்டில் பணம் ரெண்டாவது நிலை லிக்விட் ஃபண்டிலிருந்து பணத்தை எடுத்தல் மூன்றாவது நிலை வருவாய்க்கு வரி நான்காம் நிலை ஈக்குவிட்டி ஃபண்டில் முதலீடு அஞ்சாவது நிலை எஸ்ஐபி தொகையை உருவாக்குதல் என்பது அமைது இந்த எஸ்டிபி முறையிலான முதலீடு லிக்விட் ஃபண்டிலிருந்து எடுக்கப்படும் பணத்தின் அளவுக்கு கட்டுப்பாடு கிடையாது முதலீட்டு வரவு என்ற கணக்கிலேயே வருவாய்க்கான வரி சராசரியாக அதிக யூனிட்டுகள் கிடைக்கும் பலன்களுக்கும் கிடைக்கும் கூட்டு வளர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒரு குரோத் பிளானில் எஸ்டிபி முறையில் முதலீடு செய்கிறீங்கன்னா வருவாய்க்கு மட்டுமே வரி செலுத்துவீர்கள் மூலதன தொகைக்கு எந்தவரி வரி விதிப்பும் கிடையாது எனவே அதற்கேற்ப மார்ச் மாதத்துக்கு பின் நுழைந்து மூன்று ஆண்டுகள் கழித்து ஏப்ரலுக்கு முன் வெளியேறுவதற்கான காலம் எஸ்டிபியில் இருக்குது இந்த வழியில் நீங்கள் இரட்டை விலை குறியீட்டுக்கான பலன்களையும் பெறலாம் லிக்விட் ஃபண்டுகளுக்கு வெளியேறும் கட்டணம் எதுவுமே கிடையாது எவ்வித செலவுமே இல்லாமலேயே லிக்விட் ஃபண்டில் இருந்து பணத்தை எடுத்து ஈக்விட்டி ஃபண்டில் போடலாம் ஒரு பெரிய தொகையை ஒரே சமயத்தில் முதலீடு செய்வதை விட குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதலீடு செய்ய உதவும் இந்த எஸ்டிபி முறையானது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்றாங்க ஸோ இதை வந்து நான் படித்தது உங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எஸ்டிபி பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல்கள் தெரியணும்னா உங்க புரோக்கர் கிட்ட கேளுங்க நீங்க ஸ்டாக் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனில மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க இல்லை இதை பத்தி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஆக்சுவலாக எனக்கு நிறைய பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறதுனால இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் பட் நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸே சொல்லியிருக்காங்க ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்டி கோல்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அப்படின்னு நாமளே நிறைய நாள் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து அதாவது ஈக்குவிட்டி மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் எனக்கு வந்து பார்ஷியலாக நான் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஒரு பார்ஷியலாக மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டனில் ஒரு பர்சன்டேஜ் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க அதுக்கு நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டேரக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் செக்டார் வைஸ் ஒரு போர்ட்ஃபோலியோவை ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அது நமக்கு இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு போர்ட்ஃபோலியோலாம் செலக்ட் பண்ண தெரியாது நான் வந்து ஒரு பிகினர் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும் அப்படின்னா அலைஸ் ப்ளூ உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸ்மால் கேஸ் ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் ஸோ அலைஸ் ப்ளூ கம்பெனியை பற்றியும் நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன் ஸோ நான் ட்ரேட் பண்ணுற கம்பெனி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ரொம்ப லோயஸ்ட்

கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் தேவை இப்போ இயர் ஆன் வருது நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் டேக்ஸ் ஃப்ரீக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை பற்றி எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான தகவல் மியூச்சுவல் ஃபண்ட் எக்கனாமிக் சம்மந்தமான தகவல்களுக்கெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே